வணக்கம். செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ ஏஃபைஎஸ் மாடலில் வந்துடும் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாக இல்லை, அதாவது டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் ஒர்க் ஆகலை. இதுக்கு டிஸ்பிளே ஐசி ப்ராப்ளம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த டிஸ்பிளே ஐசியோட நம்பர் தான் பேப்பரில் நோட் பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன். அந்த ஐசியை ரிமூவ் பண்ணி நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் கம்ப்ளைண்ட்ற விஷயத்தை நம்ம தெளிவாக சர்க்கியூட் வச்சு ட்ரேஸ் பண்ணி ப்ராப்பர் அந்த ஐசியோட டீட்டெயில் அந்த பின் டீட்டெயில் தெரிஞ்சு அதுக்குரிய வேல்யூ இன்புட் அவுட்புட் சப்ளை லைன் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம புது ஐசியை சேஞ்ச் பண்ணியாச்சு, மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஐசியோட டீட்டெயில் நம்ம தெளிவாக தெரிஞ்சு ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம ஃபால்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் ஐசியோட நம்பர்ஸ் வச்சு எந்தெந்த மாடலுக்கு அந்த ஐசி சேரும் மேட்ச் பண்ண முடியுன்ற விஷயமும் தெளிவாக தெரிஞ்சால் பழைய ஃபோன்லேருந்து கூட நம்ம எடுத்து நம்ம அந்த ஐசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் டிஸ்பிளே வருதா இல்லைன்னு நம்ம பார்ப்போம். நம்ம டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ ப்ராப்பராக நம்ம அந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணது சரின்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.